ஸோ ஹேகிஸ் நான் உங்க இடத்துலேருந்து எட்ட பாணி சின்னக்கு யோகா வாஷிஸ்டம்லேருந்து போன பதிவைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம் யா ஸோ ராமர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் ஸோ போன பதிவில் என்ன பார்த்துட்டோம் அப்படிங்கிறத சின்ன ரீக்க எப்படி வந்து பிறவநிலை அப்படிங்கிறத நம்ம சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் பொழுதே அதாவது நீங்கள் எங்கேயும் வெள்ளை வெள்ளை உடுத்தி நீங்கள் காட்டுக்கு மலைங்கெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே எப்படி நாம் வந்து இந்த பிறவாநிலை அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்தோம் எப்பொழுது அந்த பிறவா நிலை அப்படிங்கிறதுக்குண்டான அந்த ஒரு நிலைங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிவில் எல்லாத்தையுமே போன பதிவில் பார்த்துருந்தோம் சரி அதில் வந்து ஒரு மான் பத்தி விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு பேர் நாலு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிருப்பார் ஒருத்தர் மான் ரூபமாக இருப்பார் இன்னொருத்தர் இன்னும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அஞ்ஞானத்தினுடைய பிடினால் தொடர்ந்து பிற புகழ் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மான் ரூபமாக இருக்கக்கூடியவர் மேலே ராமருக்கு ஒரு ஒரு அக்கறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் யார் அது எங்கே இருக்குது அந்த மான் அப்படின்னு கேட்கணுன்னு அப்போது வசிஷ்டர் கேட்பார் அந்த மான் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விபசித்து எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அது அதோட போன பதிவில் பார்த்து முடிச்சிருந்தோம் ஸோ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி அண்ட் ஒரு சில ஜியாகிரபிக்கல் அஸ்ட்ரனாமிக்கல் அண்டு ஞானோபதேசத்துக்குண்டான பதிவுகளெல்லாம் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் யா ஃபைன் இப்போ ராமர் இப்படி ஒரு கேள்வி கேட்க வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மான் அப்படிங்கிறது வந்து கிரக்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடன் வந்து புருஷ்ட் வந்து உனக்கு பரிசாகத்தான் வந்து அந்த மானை கொடுத்துட்டு போனால் அது வேற எங்கேயும் இல்லை உடைய அந்த பொருடத்தில் தான் சுற்றிட்டு இருக்கும் இந்நேரத்துக்குன்னு இதை கேட்டோன்னே சபையோர்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் இதனால் அது பயங்கரமாக சூப்பராக இருக்கேன் இப்படிங்கூட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு நிற்க ராமர் வந்து தன்னுடைய சேவகர்களை கூப்பிட்டு அந்த மான கூப்பி எடுத்துகிட்டு வாங்க இங்கே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மானை கொண்டு வந்து சபையினுடைய நடுவில் நிறுத்துகிறாங்க அந்த மானனுடைய அந்த அந்த அழகும் அந்த தேஜஸும் பார்த்தோன்னா அப்படியே அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அப்படியே மெய் மறந்து போய் நிற்கிறாங்களோ அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்களா இப்படி ஒரு அழகான ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அப்போது அந்த மான் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ராமரனுடைய மனசில் ஒரு எண்ணம் ஒரு பரிதாபம் எண்ணம் வந்து தோன்றுறது சே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா அந்த விபசித்து எவ்வளோ ஞானமும் பராக்கிரமும் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தால் இந்த ஒரு ஆள் இப்படி அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில மாட்டி ஒரு சின்ன விஷயம் இந்த இந்த உலக பந்தம் அப்படிங்கிற ஒன்றே ஒன்று அதில் மாட்டினா இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டானே இவ அப்படிங்கிறது மனசில் அவருக்கு எண்ணும் பொழுது அவருனால அந்த இது குமுறல் தாங்க முடியல அப்போ வசிஷ்டரை பார்த்து சுவாமி இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருந்து ஒருத்தர் இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டார் இவங்க விமோச்சனம் அடைகிறதுக்கு வழியே கிடையாதான் இந்த மாதிரி தான் விமோச்சனம் அடையும் அப்படின்னு சொன்னோன்னா வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா அதற்குண்டான காலமும் கணிந்து வந்துடுச்சு ஸோ எல்லாமே ஒரு காரண காரியத்திற்காக தான் நடக்குது இது வந்து ஒரு ரேண்டம் எல்லாம் கிடையாது இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது கரெக்டான அந்த டைமில் அது நடக்குது அப்போது விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மான் ரூபத்தில் இருக்கக்கூடிய விபசித்தும் மோட்சமடைவதற்குண்டான ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இதுதான் அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த இடத்துல தியானத்தில் உட்காடுறார் தியானத்தில் உட்காந்துன்னு சிறிது நேரத்தில் ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த சபைக்கு மத்தியில் ஒரு பெரிய சோதி ஒன்று தோன்றுது அந்த சோதி தோன்றினோன்னா வசிஷ்டர் எந்திரிச்சு வந்து அந்த மானை மானப்பாத்த மான் வந்து அந்த சோதி விருக்கு விருக்குன்னு அப்படி நின்றுட்டு நின்றுட்டுருக்கு வசிஷ்டர் எந்திரிச்சு வந்து மானை பார்த்து அந்த சோதிக்குள்ளே நீ குதி அப்படின்னு சொன்னோன்னா அந்த மான் வந்து அந்த சோதிக்குள்ளே குதிச்சிருது குதிச்ச மேனிக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மான் ரூபம் முழுக்க அப்படியே அழிந்து அதிலிருந்து மிகுந்த அழகு மிகுந்த அழகும் தேஜஸும் பொருந்திய ஒரு மானிட ரூபம் வந்து வெளியே வருது அந்த சோதிக்குள்ளேருந்து அதுதான் வந்து விபசத்தினுடைய அந்த மானிட ரூபம் அப்போ தன்னுடைய இந்த அஞ்ஞான நிலை வந்து முழுக்க நீக்கி கொடுத்து தனக்கு பழைய அந்த ஒரு மானிட ரூபம் அப்படிங்கிறதையும் கொடுத்து ஞானம் உண்டான அந்த வழியும் ஏற்படுத்தி கொடுத்த வசிஷ்டருக்கு வந்து வணக்கம் செய்துக்கிட்டு அங்கே விஸ்வாமித்திரரும் இதர ரிஷி முனிவர்களையும் சபையோர்களையும் வந்து விபசித்து அப்படின்னு வணங்கி அந்த இடத்துல நிற்கிறார் நிற்கும் பொழுது இங்கே தசரதன் வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஏ விபசித்து பார்த்தியா உனக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டின் காரணத்தினால இவ்வளவு பெரிய ஒரு பிறவையினுடைய சுழற்சியில் நீ வந்து மாட்டி திகளைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று வந்துடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறார் அரசர் அதை பேசி முடிக்கும் விஸ்வாமித்திரர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார் அநேகமாக அவர் என்ன சொல்கிறார்னா அநேகமாக எல்லா மனிதர்களுக்குமே இப்படி ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் இருக்குது அவர்கள் வந்து இந்த உலகம் உண்மை இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது ஏகப்பட்ட மனிதர்களுக்கு ஏறத்தாழ எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஒரு மனோநிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மனோநிலையை தான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய தான் இந்த பூமியினுடைய சூழல்லாம் நம்ம திரும்ப 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 மாட்டிட்டு லட்சக்கணக்கான வருஷங்களும் பல ஆயிரக்கணக்கான பிறப்புகளும் நம்ம வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுல இருந்துக்கிட்டே இருக்கும் இதிலேருந்து தப்பிச்சு வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் நம்ம வந்து சுற்றி சுற்றி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த பூமியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகாசத்திற்கு மத்தியில் இந்த இடத்துல இருக்குது பத்து திசைகள் கொண்டதாகவும் இருக்குது இப்போ இது இந்த பத்து திசைகள் கொண்டு இந்த ஆகாசத்தினுடைய மத்தியில் இந்த பூமி அப்படிங்கிறது இருக்குது இதை சுற்றி சூரிய சந்திர மண்டலங்களும் நட்சத்திர கூட்டலங்களும் இருக்குது இது ஒன்று கொண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அஸ்ட்ரானிமர் பாருங்கள் ஒன்று கொண்டு வந்து தன்னைத்தானே சுற்றிட்டு இருக்குது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தன்னைத்தானே அப்படியே சுற்றிட்டும் ஒன்று ஒன்றையும் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்படி இந்த பந்து ஓனில் இருக்கக்கூடிய இந்த உரண்டை வடிவமான இந்த பூ பூமி அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே ஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டெஃபினட்டான ஒரு பாயிண்ட் சொல்ல முடியாது பேசிக் ஃபிசிக்ஸ் இது ஒரு உரண்டை வடிவமான இருக்கிறதுக்கு இதுதான் மையப்பகுதியில் இதுதான் சரி அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது நாம் எந்த இடத்துல இருக்குமோ அதுவே சரி அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபிசிக்ஸ் சரிங்களா இப்போ இவரும் அதே தான் சொல்கிறார் விஷமத்திரம் அதே தான் சொல்கிறார் ஒரு பந்து வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால யார் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் பத்து திசைகள் அவர்களுக்கு தோன்றும் அந்த இடத்த விட்டு நாலு நாலு தள்ளி போனோம்னால் அந்த இடத்துலையும் தோன்றும் ஏன்னா பந்து வடிவுங்கிறது ஒரு சீராக இருக்கக்கூடிய ஒரு உரண்டை வடிவமானது இதுக்கு ஒரு டெஃபினெட்டான ஒரு பாயிண்ட்டை நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நான் இருக்கக்கூடிய இடம் நிதர்சனம் பத்து திசைன்னு என்ன எட்டு திசை பிறகு மேலும் கீழும் இதுதான் பத்து திசை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடம் வந்து பத்து திசைக்கு உண்டானதாக நிதர்சனமாக நமக்கு தோன்றிகிட்டு இருக்குது இந்த பூமியும் இப்படி பத்து திசைகளாக தோன்றக்கூடியதும் இந்த சூரிய சந்திரர்களும் இதர நட்சத்திர மண்டங்களும் அத்தனையுமே ஒரு குழந்தை எப்படி கற்பனை செய்து கொள்ளுதோ அந்த கற்பனைக்கு ஒப்பானது தான் இது ஒன்றும் பெரிய ஒரு இது ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வெறும் ஒரு கற்பனை தான் ஒரு பந்தில் வந்து ஒரு எறும்பு சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் சரிங்களா ஒரு பந்தில் எறும்பு சுற்றிகிட்டு இருக்குது அந்த எறும்பு எங்கே போனாலும் அந்த பந்தையே தான் சுற்றிட்டு இருக்கும் அதுக்கு வேறு ஒரு வழியே கிடையாது அது வேறு எங்கேயுமே போக முடியாது எப்போ அதற்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும்னா அந்த பந்தை விட்டு அது கீழே இறங்கினா தான் அது புதுசாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த அதனால் பார்க்க முடியும் இப்படித்தான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதர்களுக்கும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இதர பிறப்புகளுக்கும் உள்ள அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் இந்த பந்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு இந்த பூமிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்லி இந்த உணர்வுகளோடு சேர்ந்து இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு இதை விட்டு நகர்ந்தா தான் இதுக்கு வந்து புதுசாக என்ன இருக்குது அப்படிங்கிறது புதுசாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு என்ன சொல்கிறது நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது சங்கல்பம் சங்கல்பம்னா என்ன ஒரு சின்ன அசைவு ஒரு பிரம்மத்தில் ஏற்பட்டு ஒரு சிறு ச அசைவு ரொம்ப அப்படி மைன்யூட்டாக சின்ன ஒரு அசைவு இப்பேற்பட்ட ஒரு அண்ட சராசரத்தையே உண்டு பண்ணியிருக்கு தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த அசைவினால் தோன்றியவர்கள் தான் நாமம் இந்த பிரம்மத்தினுடைய தன்மை கொண்டவர் தான் நாமம் பிரம்மம் அப்படிங்கிறது சூன்யத்தன்மையானது அதிலிருந்து தோன்றிய பொருட்கள் எப்படி இருக்கும் அதுவும் தான் யார் ஒருவன் இந்த ஒரு நிலையை புரிந்து கொள்கிறானோ அவனே வந்து பிறவா நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை அடைந்தவனாக ஆகிறான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த விவசாயத்தை பார்த்து அப்போ இது இது அவருக்கு கொடுத்த உபதேசம் இது சரிங்களா சொல்லிவிட்டு உன்னுடைய விருத்தாந்தம் உன்னுடைய கதையை பற்றி கொஞ்சம் சொல் அப்படின்னு சொன்னோன்னே விவசாயித்து அவரையும் வணங்கிட்டு தன்னுடைய நிலையை வந்து சொல்கிறேன் நான் இந்த மாதிரி அஞ்ஞானத்தினுடைய வசத்தினால் பல ஆயிரக்கணக்கான பிறவுகள் எடுத்து இந்த ஒரு பிறவுகள் அப்படியே இருந்தேன் எடுத்திருக்கும் பொழுது நான் இந்த அஞ்ஞானத்தினுடைய எல்லை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வான் ரூபமாக அப்படி மேலே வந்து பறந்து போய்கிட்டு இருந்தேன் பறந்து போய்கிட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு வானத்தில் ஒரு பெரிய ஒரு உருவம் வந்து ஒன்று தென்பட்டது அந்த உருவம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூமியே மறைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கைகளும் கால்களும் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவத்தோட அந்த உருவம் வந்து ஒன்று இப்படி கீழே அப்படி விழுந்துட்டு இருந்தது பூமி மேலே அது எங்கேயோ என்னை நசுக்கி கொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயத்தினால் நான் வந்து ஆகாசத்தில் போய் நின்று அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன் அந்த பூமி அந்த உருவம் வந்து அப்படியே பூமியில் அப்படி விழுந்து ஏதோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகளெல்லாம் அப்படி தவிடு ஒடியாக்கி இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையுமே அழித்து மறுபடியும் புது உயிர் தோன்றுவது போல் இருக்கக்கூடிய ஒரு காட்சி எனக்கு வந்து கற்பனையாக தோன்றுச்சு இது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல அதனால என்னுடைய ஆதிதேவனான அக்னி பகவானை வந்து நான் வேண்டி வணங்கி நின்று அவரை வந்து அழைக்கும் பொழுது அவர் என் முன்னாக தோன்றினார் அப்போ இந்த கேள்வி இது யார் என்ன உருவம் இது ஏன் எனக்கு இப்படி ஒரு காட்சி அப்படிங்கிறது ஒன்று தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வியை வந்து அக்னி தேவன்ட்டு வைக்கும் பொழுது அக்னி தேவன் அதற்குண்டான ஒரு வரலாற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன ஏன் உனக்கு அப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்குண்டான பதில் அப்படிங்கிறத தராருன்னு அப்போ அக்னி தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த அகண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பறந்து விருந்திருக்கக்கூடிய எல்லாமே சரிங்களா இந்த அகண்டத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் இருக்கக்கூடிய சின் மாத்திரம் அப்படின்னு சொன்னால் என்ன நம்மளுடைய உண்மையான இருக்கக்கூடிய தோற்றங்கள் இது எல்லாமே எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் உணர்ச்சியினுடைய காரணத்தினால தான் இது எல்லாமே தோன்றுச்சு இந்த உணர்ச்சியினுடைய தன்மை அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா ஒளியினுடைய தன்மை பற்று தான் ஒளின்னு லைட்டு ஒளியினுடைய தன்மை தான் இந்த ஒளியினுடைய தன்மை எப்படி எல்லாம் உள்ள போகிறாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒளியினுடைய தன்மை எப்படி உன்ன ஒளி செதறி போகும் இல்லைங்களா ஒளியினுடைய தன்மை இப்படி செதறி போகக்கூடியது இது போல தான் உணர்ச்சியாக ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படும் பொழுது அது எப்படி போகுது ஒன்று ஒன்று மேலே மட்டும் ஆஹா அப்படின்னு ஒன்று மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு இங்குறாகா ஒரு ஆஹா ஏகப்பட்ட ஆஹா தான் இந்த ஒளி எப்படி சிதறி போய் நாலா பக்கமும் போகுதோ இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒளியினுடைய சிதறல்கள்னால தான் பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும் ஒளி பறந்து விரிஞ்சிருக்கு வைத்தீங்களா அதுபோல தான் உணர்ச்சியினுடைய உணர்ச்சிமா உணர்ச்சிங்கிறது ஒளித்தன்மையுடையது அது எல்லா இடத்துக்கும் பறந்து விரிஞ்சிருக்கும் எல்லாத்து மேலேயும் அதுக்கு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த விருப்பத்தினுடைய காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அசைவு அப்படிங்கிறது ஏற்படுது இந்த உணர்ச்சி முதல்ல எப்படி ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இல்லை அது அப்படியே ஏற்பட்டுது அவ்வளோதான் அது ஒரு சிறு அசைவினால இந்த ஒளியினுடைய தன்மையாக பொருந்தி இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டதன் மூலமாக அது என்ன நினச்சிக்கிது தனக்கு வந்து இந்த மாதிரி உணர்வுகள் இருப்பதாகவும் தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பை வந்துக்கிட்டு அந்த நினைப்பை வந்து சரி செய்து கொள்வதற்காக அதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த உடலினுடைய அமைப்பு அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி செடி வகையோ மிருகங்களோ மனிதனோ தேவர்களோ அசுரர்களோ தனக்கு என்ன ஒரு நினைப்போ அந்த ஒரு நினப்பை ஏற்படுத்திக்கிட்டு அது பாட்டுக்கு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது நாள் போக 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 இந்த எண்ணங்கள் வந்து அப்படியே திடத்தன்மை வருது அது வந்து அப்படியே கெட்டியான ஒரு திடத்தன்மை பெற்ற ஒரு சுரூபமாக மாறும்பொழுது அது என்ன ஆகுது இந்த தான் பிறப்பதற்கு ஏதுவான ஒரு இடம் அதற்கு அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது அந்த இடத்திற்கு போய் இந்த பஞ்சபூதத்தினுடைய கலப்புனால் தனக்குத்தானே ஒரு உடல் அப்படிங்கிறது ஒன்று பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்திக்கிட்டு அதற்குள்ளாக புகுந்து தன்னுடைய கற்பனையினால் என்ன நல்லா இருக்கோ தன்னுடைய உணர்ச்சினால் என்ன நல்லா உணர முடியுதோ அது எல்லாத்தையும் உணர்ந்து அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துக்கிட்டு போயிட்ருக்கு இப்படி தான் நடக்குது ஒரு கனவும் கனவுல ஒரு கனவுங்கிற ஒரு நிலையும் கனவுல காணக்கூடிய காட்சிகளும் ஒன்று சம்மந்தப்பட்டது கனவுங்கிற ஒரு நிலை இருந்தால் தான் கனவு காட்சிகள் நம்மளால் காண முடியும் இல்லையா இப்போ ஒன்று சம்மந்தப்பட்டது இது போலவே தான் இந்த தூளம் சூக்குமம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலைப்பாடும் இது ஒன்று சம்மந்தப்பட்டது சூக்குமமான ஒரு நிலையில் தூளமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் திடப்படும் பொழுது இந்த தூளமான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துடுது சரிங்களா அப்போது ஒரு கனவும் கணவனுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இது ரெண்டு எப்படி தொடர்பு இருக்குதோ அதுபோல் இந்த சூக்கமும் தூளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பு விட்டுதான் இருக்குது இப்படி ஒரு தொடர்பினால் ஏற்பட்ட ஒரு பிறப்பு அப்படிங்கிறதும் ஒரு ஒரு அசுரனுடைய ஒரு பிறப்பு சரியா நீ பார்த்த இல்லை ஒரு பூதாகரமான ஒரு உருவம் அது ஆக்சுவலாக ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து தான்கிற ஒரு அகம்பாவத்தினால என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தை போய் எரிச்சிட்றான் அதனால் கடுப்பான அந்த ரிஷி என்ன பண்ணிடுறான் உனக்கு இவ்வளோ பெரிய ஆளா நீ ஓ கொசுவாக கடவாய் அப்படின்றார் கொசுவா போ அப்படின்னு சொல்லி சவிச்சிட்றார் இந்த சவிச்ச ஒரு காரணத்தினால என்ன ஆகிடுது தன்னுடைய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இழந்துடுறான் அந்த இறப்பு அப்படிங்கிறது அந்த நொடி பொழுதுலாம் அவனுக்கு ஏற்படுது அவன் கடைசியாக கேட்ட கேள்வி என்ன அவன் கடைசியாக அவன் காதில் விழுந்த சொல் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கொசுவாக கடவாய் அப்படிங்கிறது தான் அது வந்து அவனுடைய சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அந்த உணர்ச்சியோடு ஆழமாக பதிஞ்சிருது சாபங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க அப்போ அவனுடைய எண்ணங்கள் ஆழமாக பதிஞ்சிருது இந்த ஆழமாக பதிஞ்ச ஒரு காரணத்தினால அவனுடைய அந்த தன்மை இந்த பூத உடல் விட்டு அவனுடைய எண்ணங்கள் வெளி வெளியே வருது அந்த வெளியே வரும்பொழுது அவனுடைய முன் நினைப்புகளோடு தான் அவன் வெளியே அந்த முன் நினைப்புகள் எப்படி இருக்குது நான் என்ற அகம்பாவத்தோட அந்த அசுரனான அந்த ஒரு உடல் தன்மையோடவே அப்படி வெளியே வருது அதுதான் இந்த அண்ட சராசரத்துக்குடியும் இந்த ஆகாயத்துலேயும் போய் அப்படி கலக்குது இறந்து மேலோலகம் போகிறோன்னு சொல்லக்கூடியதை வந்து இவங்க எப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உடல் எடுக்கும் பொழுது நான் என்ற ஒரு தன்மை ஆகாசத்தோடு போய் கலக்குது அது மறுபடியும் எப்படி பிறப்பாக எடுத்து வருதுங்கிறத இதை சொல்கிறார் அப்போ அந்த அசுரன் உடல் இங்கே விழும் பொழுது நான் என்ற ஒரு தன்மை தூளம் விழுந்துடுச்சு சூக்கமும் தூளமும் ஒன்று தான் பார்த்தோம் ரெண்டு கனெக்டுன்னு தான் பார்த்தோம் தூள நிலை விழுந்தாலுமே சூக்கும நிலையில் இன்னும் அந்த அசுரன் ஆகிய அந்த ஒரு தன்மை இருக்குது அதுதான் அந்த இடத்துல அப்படியே அண்ட சராசரத்தில் விழுந்து இப்படி இருக்குது பறந்து விரிஞ்சு அப்படியே வருது ஆனால் தான் கடைசியாக கேட்ட அந்த ஒரு செய்தி என்ன கொசுவாக கடவாய் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த மகாபெரும் அந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அந்த சூக்கும நிலை அப்படிங்கிறது மறுபடியும் இந்த பூமி கூட வந்து சேருது எதற்கு கொசுவாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த காதில் விழுந்ததினால அந்த கொசுவினுடைய உருவத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய எண்ணத்தில் பதிஞ்சிருச்சு அந்த பதிந்த ஒரு காரணத்தினால அந்த அசுரனுடைய உடல் மறுபடியும் இந்த பூமியில் விழுவதாகவும் இந்த பூமியில் வந்து ஒரு அழிவுங்கிறது ஏற்படுது இந்த அழிவுங்கிறது என்ன அந்த தான் அசுரங்குற அந்த ஒரு நெனைப்பு அழிஞ்சிருச்சு கொசுவாக போகணுங்கிற அந்த ஒரு நினப்பு வந்ததுனால கொசுவாக ஒரு உடலை கற்பனை செய்து கொண்டு அந்த கொசுவான உடலுக்குள்ளே மறுபடியும் அந்த ஆன்மா அப்படிங்கிறது போய் புகுந்துருச்சு இப்படி தான் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது இதனால தான் நம்மளுடைய பெரியவங்க இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்ன பேசணும்னு சொல்லுவாங்க அதனால தான் அங்கே சுற்றி வந்து எதுவுமே பேசாதேங்க ஃபஸ்ட்டு இது வந்து எதுவுமே பேசாதேம்மாங்க அடுத்தது படிக்கும் பொழுது இறைத்தன்மைக்கு உண்டான அந்த விஷயங்களை அவர்களுக்கு படிங்க அந்த நல்ல நூட்களை அவர்களுக்கு எடுத்து படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த இடத்துல போய் உட்காந்து இந்த கருட புராணத்தை படிச்சுட்டு இருக்கிறது இப்போ வந்து எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க அதில் பூரா பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் இவங்க பயந்துகிட்டே போனாங்கன்னா நேராக நரகத்துக்கு தான் போவாங்க இதே ஒரு தவறான விஷயம் பட் ஏனால் இருந்து போகணும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அவங்க அவங்க விருப்ப படிங்க ஒரு நல்ல விஷயமா படிங்க சரி இருக்கட்டும் இப்படி தான் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ நீ பார்த்த அந்த மிகப்பெரிய ஒரு அசுர தோற்றம் அப்படிங்கிறது ஒரு அசுரனான அந்த தூள உடல் இறந்து சூக்கும நிலை பெற்று ஆனால் அவனுடைய கடைசி நினப்பு என்ன வரந்தது கொசுவாக பிறக்கணும் நான் வந்து மறுபடியும் இந்த பிறப்புக்குண்டான அந்த இடத்துக்கு வர்றான் பூமிக்குள்ளே வர்றான் அந்த அசுரனாகி இந்த உடல் மறைந்து மறுபடியும் அந்த எண்ணத்தினுடைய நிலைப்பாடுனால் கொசுவாக போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவனுக்கு வரும் பொழுது இந்த கொசுவாக தன்னுடைய உடலை இங்கே கற்பனை செய்து கொண்டு தூளமாக ஒரு 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 கொசுவனுடைய உண் உருவத்தை உண்டு பண்ணிக்கிட்டு அதற்குள்ளாக அவனுடைய ஆன்மை அப்படிங்கிறது வந்து புகுந்துடுச்சு இப்படி தான் வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது நடக்குது தான் பிறப்பிறப்பு அப்படிங்கிறது ஒரு நடக்குது அப்படிங்கிறாரு ஸோ இதை சொல்லி முடிச்சோன்னே அக்னி பகவான் இவருக்கு இந்த உபதேசத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா அதை சொல்லி முடிச்சோடனே வசிஷ்டரை நோக்கி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க இந்த மாதிரி பூத உடல் கொண்ட அந்த பிராணிகள்லாம் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருக்குது எல்லாமே இந்த மாதிரி ஒரு யோனியினுடைய வடிவத்தில் தான் பிறக்குமா இப்போ நம்ம ஒரு ஒரு அம்மா வயிற்றுல தான் எல்லாமே பிறக்கணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க வசிஷ்டர் அதுக்கு ஒரு பதிலும் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இது வந்து சுவாரஸ்யமான தகவல்கள் போயிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு வேடனுடைய கதை ஒன்று வரும் நான் இதெல்லாம் நிறைய தூரம் படிச்சுட்டேன் வேடனுடைய ஒரு கதை வரும் ஒரு ஹிண்ட் மட்டும் இப்போ தர்றேன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஏழு எட்டு பதிவு போகும்னு நினைக்கிறேன் ஒரு வேடனுடைய கதை வரும் அந்த இந்த பதிவு வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டுருங்க அந்த வேடனுடைய கதை வந்து அவன் யாருன்னு ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும் முன்னாடி பதிவு இந்த லீலாவதியினுடைய கதை ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெகுலராக உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகணும்னு சொன்னால் ஒரு தடவை அந்த லீலாவதியினுடைய அந்த ஒரு நாலஞ்சு பதிவு இருக்கும் அது அது ஒரு தடவை பார்த்துருங்க இதிலிருந்து ஒரு ஏழு எட்டு பதிவு வரும் கடைசி அந்த வேடன் யாருங்கிறத கொண்டு எங்கே லிங்க் பண்ணியிருப்பாங்க சாஞ்சலில் சாஞ்சல் சாஞ்சே இல்லை சரியான லிங்க் அது சரிங்களா ஸோ சுவாரஸ்யமான தகவல்களோடவும் ஆண் முன்னேற்றத்துக்கு உண்டான நிறைய படிப்பினைகளோடும் நிறைய பதிவுகள் பார்க்க போகிறோம் ஸோ யா இதனைக்கு உண்டான செய்தி புலிச்சந்திரன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் திறந்த நேரங்கள் நான் அவங்க நேத்துல நின்று போனேன் நன்றி வேர்வே